விலங்கியல் அலகு 5 சுற்றுச்சூழல் அறிவியல். குருவினாக்கள் உயிரிய மருத்துவ கழிவுகள் என்றால் என்ன? அதை எவ்விதம் நீக்குவது? மனித உடல் கழிவுகள், தூக்கி எறியப்படும் மருந்துகள், நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகள், இரத்தம், சீழ், விலங்குகளின் கழிவுகள், உயிரிய தொழில்நுட்ப கழிவுகள், உயிரிய மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள உயிரிய மிகுவள மையங்கள் எவை? மன்னார் வளைகுடா உயிரிய மிகுவள மையம், நீலகிரி உயிரிய மிகுவள மையம். சூரிய ஆற்றலின் நிறைகள் யாவை? உலகமெங்கும் கிடைக்கக்கூடிய சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஆற்றல். ஒளிசேர்க்கை மற்றும் கண்ணாடி வீடு விளைவு ஆகிய நிகழ்வுகளின் வெளிப்பாட்டின் சூழ்நிலை சமன்பாட்டை பராமரிக்க உதவுகிறது. உயிரிய மிகுவள மையத்தின் பண்புகள் யாவை? இது மக்கள் முக்கியமாக அங்கம் வகிக்கும் ஒரு நிலம், கடல் மற்றும் கடற்பரப்பாகும். இதன் நோக்கம் முழு பாதுகாப்பு மற்றும் தீவிர தொடர்ந்த உயிரிய பல்வகைமை உற்பத்தி ஆகும். இயற்கையான மற்றும் நிர்வகிக்கப்பட்டு சூழ்நிலை மண்டலங்களை கண்காணிக்கவும், அதில் ஆய்வுகளை மேற்கொள்ளவும், மேலும் பயிற்சி பெறவும் உருவாக்கப்பட்ட சிறு அமைப்பாகும். உயிரிய தீர்வு என்றால் என்ன? நுண்ணுயிரிகள், தாவரங்கள் போன்ற உயிரிய பொருட்களை கொண்டு சுற்றுச்சூழலை சுத்தம் செய்தல் உயிரிய தீர்வு ஆகும். கார்பன் தனிமைப்படுத்துதல் என்றால் என்ன? உலகளாவிய வெப்ப உயர்வை கட்டுப்படுத்த கார்பன் டை ஆக்சைடையோ அல்லது கார்பன் பகுதியையோ வேறு எங்காவது சேமித்து வைத்தல், அல்லது கார்பன் டை ஆக்சைடு ஆழ்கடலிலோ, எண்ணெய் கிணறுகளிலோ, சில நீர் நிலைகளிலோ நேரடியாக செலுத்தி அதிலிருந்து தப்பிக்க விடாமல் தனிமைப்படுத்துதல். மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன? அதனால் ஏற்படும் பயன்களை குறிப்பிடுக. மழை நீரை நேரடியாகவோ அல்லது பூமிக்குள் செலுத்தியோ நிலத்தடி நீர்வளத்தை பெருக்குவதே மழை நீர் சேகரிப்பு எனப்படும். பயன்கள்: நிலத்தடி நீர் அளவு பாதுகாக்கப்படுகிறது, நிலத்தடி நீர்மட்ட அளவு குறைவது தடுக்கப்படுகிறது. மேகங்களில் தூவுதல் என்றால் என்ன? உலர்பனி அல்லது பொட்டாசியம் அயோடைட் துகள்களை நீர்கோத்த மேகங்கள் மீது தூவினால் சில சமயம் மழை பொழிவு ஏற்படும். ஓசோன் பொத்தல் என்றால் என்ன? வாயு மண்டலத்தில் ஓசோன் படலம் மிகவும் அடர்வு குறைந்து மெலிதாய் காணப்படும் பகுதி ஓசோன் பொத்தல் எனப்படுகிறது. ஓசோன் குறைப்பு பொருட்கள் யாவை? குளோரோஃப்ளூரோ கார்பன்கள் அல்லது பிரான் வாயுக்கள், புரோமின் கூட்டுப்பொருள்கள், நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் மெத்தைல் புரோமேட் ஆகியவை ஓசோன் குறைப்பு பொருட்கள் ஆகும். தொடர்பியலான வறுமை என்றால் என்ன? மற்ற உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது குறைந்த வளம் அல்லது வருமானத்தை கொண்ட ஒரு சமுதாயம் அல்லது நாட்டின் நிலைக்கு தொடர்பியலான வறுமை என்று பெயர். உலகளாவிய வெப்ப உயர்வு என்றால் என்ன? பூமியின் சராசரி வெப்ப அளவில் ஏற்படும் அதிகரிப்பு ஆகும். ஓசோன் இழப்பினால் ஏற்படும் விளைவுகள் யாவை? தாவரங்களில் விளைச்சல் பாதிப்பு, காடுகளில் உற்பத்தி பாதிப்பு, விலங்குகளில் மீன் குஞ்சுகள், சிறு விலங்குகள் பாதிப்பு, மனிதரில் தோல் புற்றுநோய், எரிதீமா, கண்புரை, கண் பார்வை கோளாறு. உப்பு நீரை குடிநீராக்கும் முறைகள் யாவை? வடிகட்டல், ஆவியாக்கி மீண்டும் குளிர வைத்தல், தலைகீழ் சவ்வூடு பரவல். Please subscribe our channel for more videos and educational contents.